யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. பாதிப்புகள் என்று சொல்லும் பொழுது இதுவரை ஏற்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, இனிமேல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பாதிப்புகளாக இருந்தாலும், அது எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாக இருந்தாலும், அருவறுப்பான விஷயமாக இருந்தால், எதுவாக இருந்தாலும் வெளியேற்றி விட வேண்டும். வெளியேற்றவில்லை என்றால் அது உங்கள் வாழ உள்ளுக்கு இருந்து கொண்டு, ஆழ்மனதில் இருந்து கொண்டு உங்களுக்கு அந்த 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 காலகட்டங்களில் உங்களுக்கு மனவேதனையும் விரக்தியும் கவலையும் துன்பத்தையும் அளித்து கொண்டு தான் இருக்கும். வாழ்க்கைன்னு சொன்னால் இதுக்கு மேலே எனக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லவே முடியாது. ஆழ்மனம் என்று சொல்லும் பொழுது நாம் வந்து ஒரு பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது அப்படியே ஆழ்மனதுக்கு செல்கிட்டது. மனதின் மொழியே அதுதான் காட்சி. இப்போ நம்ம பேசுவதற்கு வந்து ஆங்கில மொழி, இப்போ தமிழில் குரு பேசுகிறேன், அது மாதிரி ஆங்கில மொழி இருக்குது, பல மொழிகள் இருக்குது உலகத்தில். ஆனால் மனதின் மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா காட்சி தான். எப்பொழுது நீங்கள் நினைக்கிட்டீர்களோ அது காட்சியாக தோன்றும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது காட்சிகளாகத்தான் நாலு மனதில் போயிட்டு அந்த காட்சிகளாக தான் அது பதிவாகுது. உணர்வுகளாக வந்து அது காட்சிகளாக அது மாறுகிறது. மனதின் மொழி காட்சி. ஆழ்மனது பதிவுகளை தடுக்க முடியாது. ஆழ்மனதுக்கு சென்ற பிறகு அங்கே சிந்திக்கிறதுக்கு ஆழ்மனதிற்கு அந்த ஆற்றல் கிடையாது. அங்கே போய் சிந்தித்து இது ரைட்டாக ரோங்காலாம் பார்க்காது. சிந்திக்கக்கூடியது எப்பொழுது நாம் கற்பனை செய்கின்றோமோ பார்க்கின்றோமோ அந்த பிரெயினோட முடிஞ்சுது, மூளையின் செயல்பாடோடு முடிஞ்சது. நம்ம சிந்திச்சு ஓகே இது ரைட் ரோங்க, அதுக்கு பிறகு ஆழ்மனம் வாங்கிருச்சுன்னா அது நேரடியாக செயலுக்கு கொண்டு வந்து விடும். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் அதை நினைப்பாங்க, என் வாழ்க்கையில் என்ன அப்படிலாம் நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அதுக்கு உண்மையான காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அவருக்கு உணர முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய எண்ணங்களே அவர்களோட பாதிப்பையே உள்ளிருந்து அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தியது. சுய தண்டனை கூட கொடுக்கும் மனம். ஒரு விஷயத்தை செய்து விட்டு யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடுவார்கள், மறைச்சிடுவாங்க. மறைச்சிட்டு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க மனதிற்கு தெரியும், அவங்க ஆள் மனது தெரியும், தான் செய்தது மிகப்பெரிய தவறு, ஒரு துரோகம் விளைவித்து விட்டோம், அநியாயம் செய்து விட்டோம் அப்படின்றது தெரியும். அது என்ன ஆகும் என்றால் சுய தண்டனை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் மனம் உங்களுக்கு சுய தண்டனை கொடுக்கும். வெளியிலிருந்து தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், உங்கள் மனதின் தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதற்கு சமமான வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி உங்களை மாட்டிவிடும். உங்களை அறியாமல் நீங்கள் அந்த பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொள்வீர்கள். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.